கொழுக்கட்டையை எடுங்க மிளகாப்பிடியில் நல்லா டிப் பண்ணுங்க டிப் பண்ணுங்க இப்போ சந்தோஷமாக சாப்பிடலாம் வெல்கம் டு ஸ்டைல் பூல் சேனல் ஃபஸ்ட்டு டைமாக புல் சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம உப்மா கொழக்கட்டைக்கு தேவையான மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் எண்ணெய் கடாய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ தேவையான அளவும் நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இது நல்லா வெடிக்கட்டும் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இது பச்சை மிளகாவை இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுத்தது ஒரே ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது கேரட் சேர்த்துக்கலாம் தேவைன்னா நம்ம பீன்ஸு குடமிளகா கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம இதை மறுபடியும் குக் பண்ண போகிறோம் அதனால் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று விட்டால் போதும் இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு கப் மாவு நான் சேர்க்க போகிறேன் அதனால் ஆறு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான கொத்தமல்லியை இதே மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தண்ணி இதே மாதிரி நல்லா தள தளன்னு கொதிக்கணும் அதுதான் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த மாவை சேர்க்கணும் இதுதான் இன்ஸ்டன்ட் கொழக்கட்டை மிக்ஸு தண்ணி நல்லா கொதிக்கிறது பாருங்கள் இதே மாதிரி கொதிக்கும் போது தான் நம்ம இந்த கொழக்கட்டை மிக்ஸை இதோடய சேர்க்கணும் இந்த கொழக்கட்டை மிக்ஸை எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க ஒரு கப் இந்த கொழக்கட்டை மாவுக்கு ஒன்றரை கப்பு நம்ம தனி சேர்த்துக்கலாம் நாலு கப்பு பவுடரை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே கிளறி கலறிவிடுங்க இதை ஒரு மூடி போட்டு மூடி நம்ம ஃபைவ் மினிட்ஸ் விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு தடவை கிளறி விடுங்க இப்போ அதில் உள்ள தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க ஃபுல்லாக வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போது எல்லா தண்ணியும் அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள் போதும் இந்த பக்குவத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஃபைவ் மினிட்ஸ் விட்டுடலாம் கை பொறுக்கிற சூடு வரட்டும் கை பொறுக்கிற சூடு வரையும் ஆற விட்டுடலாம் இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை கொழக்கட்டையாக பிடிச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம் கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க இதே மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம இந்த கொழக்கட்டையை செஞ்சோன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டு நம்ம இந்த கொழக்கட்டை செய்யலாம் நைட்டு டின்னருக்கு செய்யும்போது தேங்காய் மட்டுமே சேர்த்து இந்த குழக்கட்டையே செய்யலாம் செம சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக காய்கறிகள் காய்கறிகள்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது கடுகு தாளிச்சுட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது தேங்காய் கட்டாயம் சேர்த்துக்கணும் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு கூட இந்த குழக்கட்டை செய்யலாம் செம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டான சுவையான ஹெல்தியான உப்மா குழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இதோடய சட்னி தயிர் சேர்த்து சாப்பிட்லாம் ஆனால் இதுக்கு மிளகாப்பொடி ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் மிளகாப்பொடி அழகாக அப்படி இது மாதிரி நல்லா தடவி அப்படியே சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க Have a nice day.